வணக்கம். செப்டம்பர் மாதம் 14 தேதி திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட விழா இன்று. பிரியமான சகோதர சகோதரிகளே, சிலுவையில் உயர்த்தப்பட்டது கடவுளுடைய மகன். சிலுவையில் உயர்த்தப்பட்டது இந்த உலகத்தின் மீட்பு. ஆகவே இன்று ஒரு நிமிடம் சிலுவையை உற்று நோக்கி பார்ப்போம். சிலுவையே நல்மரமே, அதன் நிழல் நானும் என் குடும்பமும் அடைக்கலம் புகுகிறோம். இன்றைய நாளில் யோவான் நற்செய்தி 3 அதிகாரம் இயேசுவுக்கும் நிக்கதேமுக்கும் உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறிச் செல்வதில்லை. விண்ணகத்திற்கு உயர்த்தப்பட்டவர் மானிட மகன், விண்ணகத்திற்கு ஏறிச் சென்றவர் மானிடமாக. அந்த விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த கதை கிறிஸ்மஸ் கதை. அந்த விண்ணகத்திற்கு ஏறி செல்லும் கதை உயிர்ப்பின் கதை. ஆக இந்த சிலுவை உயர்த்தப்பட்டதனுடைய நோக்கமே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததன் காரணமாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, பாலை நிலத்தில் யோ மோசேவால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். பாம்பு பாவத்தின் சின்னம், பாம்பு விஷத்தின் அடையாளம், பாம்பு நச்சி கொல்லி. இந்த பாம்பு இஸ்ரவேல் மக்களை கொத்தி உயிரை பறிக்கிறது. மக்கள் மோயிசனிடம் முறையிட, மோயிசன் கடவுளிடம் முறையிடம், கடவுள் அந்த நச்சி பாம்பை கோலில் வைத்து உயர்த்த கட்டளை இடுகிறார். ஆக அந்த உயிரை பறித்த பாம்பு உயர்த்தப்படுகிறது. இங்கே உயிர் கொடுப்பவர் உயர்த்தப்படுகிறார். தன்னுடைய உயிரை கொடுத்து உயிர் கொடுக்கிறவர் உயர்த்தப்படுகிறார். ஆகையினால இந்த சிலுவையை பார்த்தவுடனே நிறைய குடும்பங்களில் இந்த சிலுவையை ஸ்தாபிப்பதே கிடையாது. காரணம், சிலுவையை ஸ்தாபித்தால் துன்பம் வந்துவிடும், துயரம் வந்துவிடும், ஒருவர் ஒருவரை காட்டி கொடுப்பார்கள், மறுதளிப்பார்கள், எல்லா வலியும் வேதனையும் இரத்தம் சிந்துதலும் ஆபத்தும் வரும் என்று அவநம்பிக்கையாலும் மூட நம்பிக்கையாலும் இந்த சிலுவையை அவர்கள் நடு வீட்டில் உயர்த்துவது கிடையாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த சிலுவையை உங்கள் இல்லத்தில் உயர்த்தி அதை உற்று நோக்கி பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா நோய்களும் நீங்கும். நீங்கள் குணமாவீர்கள், நலமாவீர்கள். பாலைவனத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். ஆகையினால அவரிடம் நம்பிக்கை கொள்கிறோம், திருஇருதய படத்தை ஸ்தாபிக்கிறோம் வீட்டில். அதிலிருந்து வீட்டில் எல்லாரும் அன்பு செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, கனிந்த இதயத்தோடு வாழ்கிறோம் என்ற ஒரு ஆசை, அருள். அந்த இதயம் இயேசுவினுடைய ஒரு பாகம், ஒரு அங்கம். ஆனால் இயேசுவினுடைய அந்த காயப்பட்ட உடல் முழுவதும் உயர்த்தப்படுகிறது. இயேசுவினுடைய இரத்தம் சிந்திய அந்த உடல் முழுவதும் உயர்த்தப்படுகிறது. காரணம்,
அந்த உயிர் போக போக நமக்குள் அந்த உயிர் போகுகிறது. ஒரு உயிர் போகிறது சிலுவையில், இன்னொரு உயிர் இந்த உலகம் உயிர்விக்கப்படுகிறது. ஆகையினால தான் அந்த கடவுளுடைய மகன் சிலுவையிலேயே உயர்த்தப்பட வேண்டும். நாம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறுவர். ஆகையினால நீங்கள் உங்கள் வீட்டில் சிலுவையை உயர்த்தி அதை உற்று நோக்கி பாருங்கள், நிலை வாழ்வு பெறுவீர்கள். வாழ்வு பெருகும், வளம் பெருகும், செல்வம் பெருகும். ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். சிலுவையில் இருந்து அவர் உங்களுக்கு போதிப்பார். ஏழு வார்த்தைகளை சொன்ன அந்த இயேசு கிறிஸ்து இறை மகன் உங்களோடு பேசுவார். ஆகையினால இது சிலுவை ஒரு வெறும் அலங்கார பொருள் மட்டுமல்ல, காதிலும் மூக்கிலும் தொப்பிலும் அணியக்கூடிய ஒரு அணிகலன் அல்ல, இது உயிர் கொடுக்கும் சின்னம், வாழ்வு கொடுக்கும் சின்னம், நிலை வாழ்வை தரும் சின்னம். அவரை உற்று நோக்குங்கள், வெட்கத்தால் தலைகுனிய மாட்டீர்கள். அவரை ஈட்டியால் குத்தியவன் தலை குனிந்தார். இவன் மெய்யாகவே கடவுளுடைய மகன் என்று உரக்கச் சொன்னான். அந்த சிலுவையில் உயர்த்தப்பட்டவர் இறை மகன். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, இதற்கு நிறைய கதையெல்லாம் இருக்குது. இயேசு சிலுவையில் அறையப்படுகின்ற பொழுது அந்த ரோமையர்களுடைய ஆட்சி காலத்தில் அது ஒரு கொடூரமான ஒரு சின்னம், கொலை செய்யப்படுகிற சின்னம், குற்றவாளியின் சின்னம், கொடூரமானவர்களை பழி தீர்க்கிற சின்னம் என்றெல்லாம் அதை அவர்கள் யாரும் கண்டுகொள்ளவில்லை. உடலை மட்டும் எடுத்து கொண்டு வருவார்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யாரும் இல்லை என்றால் அந்த சிலுவையிலேயே காக்கைகளுக்கும் அந்த பறவைகளுக்கும் அவர்களுடைய உடல் இரையாகும். அந்த சிலுவையில் இன்னொருவன் அறையப்படுவான். ஆனால் இயேசுவினுடைய சிலுவையை 326வது ஆண்டு ஹெலன் என்னும் பெண்மணி, கான்ஸ்டான்டின் நோபிள் உடைய தாய், அதனுடைய இந்த ஆராய்ச்சியெல்லாம் செய்து ஒரு சில துண்டுகளை எடுத்ததாகவும், அதை செல்கின்ற இடங்களிலெல்லாம் அற்புதங்களும் அதிசயங்களும் சுகமளிக்கின்ற நிகழ்ச்சிகள் நடந்ததாகவும் சொல்கிறார்கள். அதை எருசலேமிலிருந்து ரோமாபுரிக்கு கொண்டு வந்ததாகவும், ரோமாபுரியிலிருந்து ஸ்பெயினுக்கு எடுத்து செல்கின்ற பொழுது பல அற்புதங்கள் செய்ததாகவும் பாரம்பரியம் சொல்கிறது. எது எப்படியோ பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து என்ற இறை மைந்தன் உயர்த்தப்பட்டார். அவரை பார்ப்போர் அனைவரும் உயிர் பெற்றார்கள், நிலைவாழ்வை பெற்றார்கள். ஆகையினால இன்று உயர்த்தப்பட்டிருக்கிற இயேசுவை உற்று நோக்கி பார்ப்போம். நம்முடைய குடும்பங்கள் அனைத்தையும் அவருக்கு ஒப்புக்கொடுப்போம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, சிலுவையின் நாயகனே, சிலுவையில் உயர்த்தப்பட்ட இறைமகனே, சிலுவையில் மாண்டாலும் உயிர்த்த எங்கள் ஆண்டவரே, எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும், நிலைவாழ்வு பெறுவார்களாக, நிறைவாழ்வு பெறுவார்களாக, மகிழ்ச்சி வாழ்வு பெறுவார்களாக. உம்முடைய சிலுவை என்னுடைய இதயத்தில் உயர்த்தப்படுவதாக, உம்முடைய சிலுவை என்னுடைய இல்லத்தில் உயர்த்தப்படுவதாக, உம்முடைய சிலுவை என்னுடைய அலுவலகத்தில் உயர்த்தப்படுவதாக, உம்முடைய சிலுவை எங்கும் கொடிகட்டி பறப்பதாக. ஆசீர்வதியும், சிலுவையில் இருந்து கொண்டே எங்களுக்கு நிலை வாழ்வை தாரும், சுக வாழ்வை தாரும். யார் யாரெல்லாம் அந்த
நச்சிக்கொல்லி பாம்பு கடித்து மாண்டு அதை புற்று நோக்கினார்களோ அவர்கள் குணம் பெற்றார்கள். அந்த பாம்பிற்கே அவ்வளவு சக்தி என்றால் உலகத்தையெல்லாம் படைத்த மகனாகிய நீர் உம்மை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு நீர் குணம் தருவீர், சுகம் தருவீர், நலம் தருவீர், நாங்கள் நிறைவாழ்வு வாழ்வோம் என்ற நம்பிக்கையில் வாழ்வோமாக. ஆசீர்வாதம். சிலுவையிலிருந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.